சென்னை மீனம்பாக்கத்தில் கடந்த 10 மணி நேரத்தில் அதிக அளவாக 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. சென்னை மீனம்பாக்கத்தில் அதிக அளவாக 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தரமணி, ஆலந்தூர் பகுதிகளில் 14 சென்டிமீட்டரும், செம்பரம்பாக்கத்தில் 13 சென்டிமீட்டர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேற்கு தாம்பரம், குன்றத்தூர், டிஜிபி அலுவலகம், நுங்கம்பாக்கத்தில் தலா 9 சென்டிமீட்டரும், கொரட்டூர், எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. காற்றின் திசை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவே திடீரென கனமழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ஆனந்தன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். திடீர் மழைக்கு என்ன காரணம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். இது திடீர் மழை இல்லை, நம்ம தொடர்ந்து 2-3 தினங்களாக பார்த்தீங்கன்னா வானிலையோட அறிக்கையில் சொல்லிகிட்டே இருந்திருக்கோம். இது எதிர்பார்க்கப்பட்ட மழை தான். வந்து நம்ம வந்து 2-3 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தென்கோளத்திலிருந்து வடகோளத்தை நோக்கி வந்து வங்கக்கடலில் வந்து காற்று தெற்கு பகுதியிலிருந்து வடகோளத்தை நோக்கி அதிகமாக வீசியது. அதில் வந்து காற்றுடைய திசை மாற்றத்தின் காரணமாக வளிமண்டல் மேலுக்கு சுழற்சி உருவாகி அது மெதுவாக நகர்ந்து வந்த காரணத்தினால் நம்ம இப்போ பார்க்குறோம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடலில் பகுதியில் இப்போ நிலை கொண்டிருக்கிறது. இந்த நிலை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வந்து நல்ல காற்று இந்த இடத்துல வீசி கொண்டிருக்கிறது, ஈரப்பதமும் நல்லா குவிந்திருக்கு. இதன் காரணமாக வந்து இப்போ தென் நம்ம மத்திய பகுதி வளிமண்டலத்தோட மத்திய பகுதி பார்த்தீங்கன்னா தெற்கு மேற்கு திசை காற்றும் கிழக்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதி நிலவுகிறது. இது இப்போ அடிப்படையாக அடுத்து வரும் 2 தினங்களில் வடக்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அதனால் வந்து இந்த காரணத்தினால் வந்து தற்போதைய மழை நிகழ்வு வந்து அடுத்து வரும் 2-3 தினங்களுக்கு தொடரும். ஆனால் இதே அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக எல்லா இடத்துலையும் மழை பெய்யும் சொல்ல முடியாது. பொதுவான வானிலை அறிக்கை என்று பார்த்தால் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு அநேக இடங்களிலும் 21-22 தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை, இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். 24 மணி நேரத்திற்கு பார்க்கும்பொழுது வடகடலோர மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், ஓரிரு மாவட்டங்களில் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்ந்து நகர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது படிப்படியாக குறையக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். இந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் அதை பற்றி கொஞ்சம். காற்று நமக்கு வந்து வளிமண்டல் மேலடுக்கு சுழற்சி தான், அது தவிர்த்து நமக்கு கிரவுண்டில் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை காற்றுடைய இது இருக்கின்ற பொழுது 40-45 கிலோமீட்டர் வேகத்தில் கடற்பகுதியில் கடலோர மீனவர்களுக்கான கடற்கரை எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் மத்திய மேற்கு வங்கக்கடல், இது தென்மேற்கு வங்கக்கடல், தமிழக கடற்கரையோர பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடுவதால் அடுத்த 2 தினங்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார். கிட்டத்தட்ட 73 ஆண்டுகளுக்கு பிறகு கனமழை பெய்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு, அதாவது ஜூன் மாதத்தில் பொதுவாக தான் நம்ம சொல்கிறோம், ஜூன் மாதத்தில் புதிய நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தான் முக்கியமான மழைக்காலம். ஜூன் மாத காலத்தில் பெய்திருக்கு, இது பொறுத்திருக்கு. அதுதான் இப்போ வளிமண்டல் மேலிருக்கு சூழ்ச்சியை கூட இது வந்து மழை கொடுத்திருக்கிறது. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கத்தில் வந்து இது 2வது இப்போ பெய்த மழை, 2வது அதிகபட்ச மழை 73 ஆண்டுகளில் பார்க்கும்பொழுது 1996 35 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஜூன்லேயே 35 சென்டிமீட்டர் 14ஆம் தேதி ஜூன் மாதம் பெஞ்சிருக்கு. இது மீனம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரெக்கார்டு, நுங்கம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் 3வது அதிகபட்ச மழை. அப்போ 2வது அந்த காலத்தில் கூட இங்கே அதிகபட்ச மழை இல்லை. இது இங்கும் அங்குமாகத்தான் இது வந்து பார்க்கும்பொழுது சீசனல் ரெயின் இல்லை, தண்டர்ஸ்டாம் மூலமாக ஷியர் ஜோன் இருக்கும்பொழுது அங்கும் அங்குமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கடலுக்கு மீனவர்கள் செல்வதற்கு எத்தனை நாட்கள் சென்று செல்ல வேண்டும் அதை பற்றி கொஞ்சம் சரியாக சொல்லுங்கள். கடலை பொறுத்த வரைக்கும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல், தமிழக கடலோர பகுதிகளுக்கு வந்து அடுத்து வரும் 2-3 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை மழை வந்து தொடருமா சார், இதில் விட்டு விட்டு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அதை பற்றி கொஞ்சம். சென்னை புறநகர் பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒரு 24 மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சில பகுதியில் கனமழையும் பெய்யக்கூடும், இடைவெளி விட்டு தான் இருக்கும். ஏன்னா டைரங் ஆசிலேஷன் சொல்லி ஒரு நாளில் ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் மழை படிப்படியாக குறையும் என்று தெரிவிச்சிருக்காங்க. புதிய தலைமுறைக்கா ஒளிபதர ஐயப்பனும் செய்தியாளர் ஆனந்தன்.